Hi students, this is Alex here. Miscellaneous problems, question number 3. We have marginal revenue. That is demand function. We have P is equal to 2 by x plus 3 plus 5. Prove. So, the marginal revenue is that we integrate. So, integrate we have revenue. So, revenue equal to integration of marginal revenue into dx. That is also a constant. So, we have marginal revenue substitute. So, 2 by x plus 3 minus 2x by x plus 3 whole square plus 5 is into dx. அது போக தனியா ஒரு k. இப்போ இந்த இன்டகிரேஷன் முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டம் கூட நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அதாவது இந்த டம்ோட ஒரு x plus 3 நியூமரேட்டர்ல டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இது நம்ம ரெண்டுமே வந்து ஒரே டினாமினேட்டரா எடுத்துக்கலாம் x plus 3 whole square. இப்ப நியூமரேட்டர் இங்க வந்து 2x plus 6 இது minus 2x. அது போக லாஸ்ட்ல தனியா ஒரு 5 இருக்கு. சோ இது எல்சிஎம் எடுத்துட்டு இன்டகிரேஷன் பண்ணா ஈஸியா இருக்கும். தனித்தனியா பண்ணா நிறைய இன்டகிரேஷன் பண்ணணும். பட் இதுல ரெண்டு கேன்சல் ஆயிடு. இப்போ நம்ம வந்து இதை இன்டகிரேட் பண்ணா 6 into இது 1 by x plus 3 whole square இல்லையா. சோ இந்த x plus 3 whole square மேல போயிடுச்சு அப்படினா மேல போனா minus 2 வருது. இன்டகிரேட் பண்ணது நம்ம plus 1 அப்படி ஆட் பண்ணலாம். இது மாதிரி வரும். அப்ப இது வந்து டோட்டலா x plus 3 whole power minus 1 by minus 1 னு வரும். சோ இது வந்து minus 1 by x plus 3 அதுக்கு அப்புறம் plus 5 plus k. சோ r equal to minus 6 by x plus 3 plus 5 plus k அப்படின்னு வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த 5x வரும் ஏன்னா இன்டகிரேட் பண்ணணும். இப்போ அடுத்தது when x equal to 0 அப்போ r equal to 0 னு வரணும். அப்போ 0 equal to இது minus 6 by 3 ஆயிடும் ஏன்னா x 0 வந்தோம் இது 0 ஆயிடும் plus k மட்டும் இருக்கும். ஸோ இது minus 2 அந்த பக்கம் போனால் plus 2 அப்போ k ஓட வேல்யூ 2 அப்படின்னு கிடைச்சிச்சு. அது வந்து இங்கே ரெவன்யூவில் சப்ஸ்டிட் பண்ணால் r equal to minus 6 by x plus 3 plus 5x plus 2 அப்படின்னு வரும். ஸோ நம்ம என்ன டேர்ம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு 5 இருக்குது அதனால் அதை விட்டுட்டு நம்ம இந்த ரெண்டு டேர்முக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா x plus 3 எல்சிஎம் இருக்குது minus 6 plus 2 into x plus 3 அப்படின்னு வரும். அது போக தனியாக ப்ளஸ் 5x. இப்போ நியூமரேட்டர்ல மைனஸ் 6 பிளஸ் 2x பிளஸ் 6 ஹோல் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் 5x இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ ஆர் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெவன்யூ கிடைச்சிருச்சு 2x பை எக்ஸ் பிளஸ் 3 ப்ளஸ் 5x. இப்போ கொஸ்டின்ல வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது p இஸ் ஈக்குவல் டு r பை x அப்படின்னு வரும். இந்த டம் எக்ஸால் டிவைட் பண்ணால் வெறும் 2 ஆகிடும். அதே மாதிரி இது எக்ஸால் டிவைட் பண்ணால் 5 ஆகிடும். ஸோ நமக்கு p இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்த டம் வந்துருச்சு 2 பை x ப்ளஸ் 3 ப்ளஸ் 5. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிடலாம்.